ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாலை வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் அருணன் பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்பா, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தா, இது வரையும் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் ஓரியண்டடாக பார்த்துரும், தமிழ் சொசைட்டி ஓரியண்டடாக பார்த்துரும், அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தா திருக்குறள் ஓரியண்டடாக பார்க்க போகிறப்பா, சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கான முக்கியமான விஷயங்கள்லாம் இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து வந்து என்னென்ன திருக்குறள் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவுறவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்கள் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ திருக்குறள்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அப்படின்ற ஒரு டாப்பிக்கில், யூனிட் 8ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருக்குறள் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் கேள்விகள் வந்து நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்மளோட குரூப் ஒன் கொஸ்டின் வந்து 2022 நடந்த ஓகே குரூப் ஒன் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுலேருந்து திருக்குறள் வந்து கேள்விகள் வந்து அதிகமானது கேட்கப்படுகிறது. ஓகே, அதே மாதிரி திருக்குறள் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கான சோர்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகம் தான்ப்பா. ஓகே, ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி பெரிய சோர்ஸ் திருக்குறள் இருக்கா அப்படின்னா ஓகே எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் பள்ளிப்பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொறுத்தளவுக்கு, ஓகே பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொறுத்தளவுக்கு ஓகே நம்மளோட ஜிஎஸ் புக் இருக்கு தெரியுங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் புக்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் அதன் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த எத்திக்ஸ் புக்காக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ் புக்காக இருக்கட்டும், ஓகே இந்த மாதிரி புக்கில் அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்னொரு புக் இருக்கு, ஓகே பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா புக்லையுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான திருக்குறள்லாம் கொடுத்துருவாங்கப்பா. அந்த மாதிரி திருக்குறள் கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் தமிழ் பாட புத்தகத்தில் 6th டென்த் வரையும் இருக்கிறதையும் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொறுத்தளவுக்கு ஜிஎஸ் புக்கில் இருக்கிறதையும் படித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி திருக்குறளுக்கான முக்கியமான ஓகே டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முக்கியமாக திருக்குறள்ன்றது என்ன, ஓகே அதற்கான ஒரு சில ஸ்டாட்டிக் பாயிண்ட்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? எஸ், கண்டிப்பாக என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருக்குறளுக்கான பார்ட் ஒன் வீடியோ இது. ஸோ பார்ட் டூ வீடியோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திருக்குறள், திருக்குறள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படி பார்த்தா திரு கூட்டல் குறள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்கப்பா. ஓகே, ஸோ திரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறப்பு அடைமொழி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, குறள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரண்டடி வெண்பா. ஓகே, ஸோ வெண்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை உடையது அப்படின்றது நம்ம வந்து தமிழில் வந்து படிச்சிருப்போம். ஓகே, வெண்பா என்பது செப்பல் ஓசை, ஒவ்வொரு பாவகையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓசை உடையது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அப்போ இது வந்து இரண்டு அடி வெண்பாவை கொண்டது. அப்போ மொத்தமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் எத்தனை அடி இருக்கு, ரெண்டே ரெண்டு அடி தான் இருக்கு. ஓகே, சொல்லப்போனால் ஒன்னே முக்கால் அடி தான். ஓகே, ஸோ ரெண்டு அடி கூட கம்ப்ளீட் ஆகாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நான்கு சீர்கள், கீழே ஒரு மூணு சீர்கள், ஆக மொத்தம் ஏழு சீர்களை கொண்டதான் நம்ம வந்து திருக்குறள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குறள் மட்டும் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இதோட மரியாதை நிமித்தமின் காரணமாக என்ன பண்ணிருக்காங்க, திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அப்போ திருன்றது பார்த்தீங்கன்னா சிறப்பு அடைமொழி. இது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கூட ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்கப்பா நம்மளுக்கு. ஓகே, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க திருக்குறள். ஓகே, எஸ் நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகு பெயர். ஓகே, ஆகு பெயர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் தமிழ் வகுப்புகள் பார்க்கலன்னா நம்மளோட தமிழ் வகுப்புகளும் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்பில் இருக்குது, தாராளமாக நீங்கள் பாருங்கள். அப்போ ஆகு பெயர்னா என்னது, ஒரு பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு சில பொருட்களை குறிப்பது தான் நம்ம வந்து ஆகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறக்கருத்துக்களை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 15 கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறக்கருத்துக்களை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாக்களால் பாடல் பெற்ற நூல். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1330 பாடல் இருக்குப்பா. இதான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா குறள் தெரியுமா, சங்ககால இலக்கியங்கள் 8 தொகை மற்றும் 10 பாட்டு, 8 தொகை மற்றும் 10 பாட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே சங்ககால இலக்கியம் அப்படி சொல்லும். இந்த திருக்குறள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்க மருவிய இலக்கியங்கள் அப்படி சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுங்களா, அந்த களப்பிரர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் எழுந்த இலக்கியங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து இருண்டகால இலக்கியங்கள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஓகே, ஸோ திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை அந்த மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது தெரியுங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்து வந்து நீதி நூல்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, சங்கம் மருவிய நூல்கள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகே, அண்ட் தென் வேற என்ன இருக்கு, எஸ் 15 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் பெற்றதுதான் இந்த திருக்குறள் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இயற்கை வாழ்வில்லம் என குறிப்பிடப்படுவது திருக்குறள். இந்த இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்றது எக்ஸாம்ல கேட்டுக்காங்கப்பா. யார் சொன்னாங்கன்னா திருவிக அவர்கள் சொல்லியிருப்பார், திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள். ஓகே, இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படுவது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் சொல்லிருப்பார், இயற்கை இன்பக்கலம், ஓகே இயற்கை மணிகள், ஓகே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் வந்து சொன்னது. அதில் இயற்கை வாழ்வில்லம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட திருக்குறளை சொல்லியிருப்பார்.
அதே மாதிரி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. அப்போ தமிழ் மாதின்னு என்ன அர்த்தம், தமிழ் மொழியோட ஒரு இனிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது என்ன அப்படி பார்த்தா இந்த திருக்குறள் அப்படி சொல்லியிருக்காங்க. இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் அமைந்ததால் இதற்கு வந்து உலக பொதுமறை, அதாவது பார்த்தா பொதுவான கருத்துக்கள் சொல்லுது. இது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு, முஸ்லீம்ஸ்க்கு, ஹிந்துஸ்க்கு, பௌத்தம், ஓகே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மட்டும் சொல்ல, எல்லாருக்குமான கருத்துக்கள் சொல்லுது. யார் யார் இந்த திருக்குறள் படிக்கிறாங்களோ அது எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஓகே, ஒரு இஸ்லாமியர் வந்து திருக்குறள் படிக்கிறப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்வியல் ஒரு சில விஷயங்களை சொல்லும், நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்று சொல்லும், ஓகே கிறிஸ்டிய அப்புறம் முஸ்லீம்ஸ் படிக்கிறப்ப ஒன்று சொல்லும், பௌத்தர்கள் படிக்கிறப்ப ஒன்று சொல்லும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்டானது இந்த திருக்குறள். அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பொதுவான கருத்தலை கூறுவதால் இதற்கு வந்து உலக பொதுமறை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குப்பா. அடுத்து பாருங்க, திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல், இது டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்கப்பா, திருவள்ளுவ மாலை. ஓகே, திருக்குறளின் சிறப்புகளை எழுத்து கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை என்பது சரியான விடை. திருவள்ளுவ மாலை தான் அது திருக்குறளோட புகழுரைகள் மற்றும் சிறப்புரைகளை எடுத்து கூறும் ஒரு நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறள் என்பது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஓகே, எஸ், ஊர்தல் இன்பம் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி திருக்குறளாக இருக்கட்டும், அதே மாதிரி அகரம் முதல எழுத்தெல்லாம் மாதி பகவான் முதற்றே உலக அப்படின்ற முதல் திருக்குறளாக இருக்கட்டும், எப்படி தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியுதோ அந்த மாதிரியே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா திருக்குறளும் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். ஓகே, ஒரு சிறப்பு இயல்புகளை கொண்டது. அடுத்த பாருங்க, திருக்குறளுக்கான ஒரு சில முக்கியமான புகழுரைகள். ரஷ்ய நாட்டு அறிஞர் டால்ஸ்டாய் அவரோட வழிகாட்டுதலின் படிதான் ஓகே நான் வந்து திருக்குறள் அப்படின்ற ஒரு மூலத்தையே படிக்க தொடங்கினேன் ஓகே அப்படின்னு யார் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கார். ஓகே, காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா டால்ஸ்டாயின் வழிகாட்டுதலின் படியே நான் வந்து திருக்குறள் மூலத்தை படிக்க விரும்பினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்து கண் விழித்து படித்த நூல், ஓகே யாரு, விக்டோரியா மகாராணி காலையில் எழுந்து கண் விழித்து படித்த நூலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ரஷ்யாவில் அணு துழைக்காத கிரெம்ளின் மாளிகையில் இடம்பெற்றுள்ள ஒரே தமிழ் நூல் என்ன அப்படின்னு பார்த்தினா இந்த திருக்குறள். ஓகே, கிரெம்ளின் மாளிகை அப்படின்ற ஒரு ஓகே அரண்மனை இருக்குப்பா, அது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவில் இருக்கு. அப்போ அணுவே துளைக்காத ஒரு கிரம் மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அணுன்றது நம்ம கண்ணுக்கே தெரியாது, அந்த அணுவால் கூட அந்த மாளிகை வந்து துளைக்க முடியாது, அந்த அளவுக்கு சேஃபான ஒரு பிளேஸாக இருக்கு. அந்த இடத்துல வைத்து போற்றப்படும் ஒரே தமிழ் நூல் என்ன அப்படின்னு திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் விவிலியத்துடன், அதாவது பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கு தெரியுங்களா, அதாவது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்களா, அந்த பைபிளுடன் வைக்கப்பட்டுள்ள ஒரே நூல் என்ன அப்படின்னு பார்த்தா திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது எல்லாமே திருக்குறளுக்கான முக்கியமான புகழுரைகள். அதே மாதிரி திருக்குறள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே 107 மொழிகளுக்கு மேற்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லத்தீனில் யார் வந்து மொழிபெயர்த்திருக்கார் அப்படின்னு பார்த்தா வீரமா முனிவர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கார். ஓகே, லத்தீனில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். அடுத்தது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா ஜி போப் 1886 மொழிபெயர்த்திருப்பார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர், மக்களை இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடைச்சிக்கோங்க, இது வந்து ஆங்கிலம், இது வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர். அப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜி போப் வரும். ஓகே, இந்தியாவிலேருந்து யார் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா KH பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒருத்தவர். ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா ஏரியல், ஃப்ரெஞ்சில் ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா க்ரௌலு, ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏரியல், ஹிந்தியில் BD ஜெயின் அவர்கள், தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை, வடமொழி அதாவது சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவங்கள்லாம் தான் என்னது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னும் நிறைய மொழிகள் இருக்குது. ஓகே, நமக்கு தெரிஞ்சது இது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அடுத்தது, திருக்குறளில் ஒரு சில வாவ் ஃபேக்டர், ஓகே வாவ் இன்னொரு இப்படில்லாமடா இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு சில ஃபேக்டர் தான் இது சரிங்களா. ஸோ திருக்குறளில் கிட்டத்தட்ட இதுவரையும் 1330 குறளில் 2 மலர்கள் தான்ப்பா இடம்பெற்றிருக்கு. ஓகே பாருங்க, வேற எதை பத்தியும் அவர் எழுதவில்லை, 2 மலர்களை பத்தி அவர் எழுதிருக்காரு. ஒன்னு அணிச்ச மலர், மற்றொன்று பாத்தீங்கன்னா குவளை மலர். ஓகே, அணிச்சம் பூ அடுத்து வந்து குவளை பூ, இந்த ரெண்டு பூக்களை பத்தி தான் அவர் வந்து திருக்குறளை எழுதியிருக்காரு. அடுத்தது, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் என்ன அப்படின்னு பார்த்தா நெருஞ்சி பழம். ஓகே, இந்த நெருஞ்சி பழம் மட்டும்தான் அது திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. அடுத்தது, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை என்ன அப்படின்னு பார்த்தா குன்றிமணி. ஓகே, திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை பார்த்தீங்கன்னா குன்றிமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் 2 பயின்று வரும் ஒரே அதிகாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் மட்டும் 2 நம்மளுக்கு வந்து பயின்று வருகிறது. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 வகையான மலர்கள், ஓகே என்னென்ன, பனை மரம் மற்றும் மூங்கில் மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பற்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறளில் அதிகமாக பயின்று வந்துள்ள ஒரு வார்த்தை. ஓகே, எப்படி துப்பாக்கு துப்பாய் துப்பாக்கி அப்படின்ற நம்ம பார்த்தோம், அதே மாதிரி பற்று அப்படின்ற ஒரு குறள் பார்த்தீங்கன்னா 6 நம்மளுக்கு வந்து பயின்று வந்துள்ளது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாவ் ஃபேக்டர். ஓகே, திருக்குறளுக்கான முக்கியமான வாவ் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெரும் பிரிவுகள் இருக்குப்பா, முப்பெரும் பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதே முப்பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலை கொண்டது. அப்போ 9 இயல்கள் மற்றும் 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள். இது எப்படி ஞாபகம் சொல்லணும்னா 3, ஓகே 3ன்றது 3 பால், அடுத்தது 9 இயல்கள், 133 அதிகாரம், 1330 குறள் வெண்பாக்கள்.
இதை கொண்டாதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறளில் பார்த்தீங்கன்னா கோடி அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல பார்த்து 7 இடங்களில் பயின்று வந்துள்ளது. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 முறைகளில் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறள் 7 சீர்களால் அமைந்த வெண்பாக்களை கொண்டது. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா 4 சீர்கள், கீழே 3 சீர்கள், ஆக மொத்தம் 7 சீர்கள் கொண்டுள்ளது. ஓகே, 7 அப்படின்ற எண்ணு பெயர் 8 குறள்களில் வந்துள்ளது. 9 அப்படின்ற நம்பரை திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் பயன்படுத்தவே கிடையாது. ஓகே, திருக்குறளில் 9 அப்படின்ற எண்ணை வந்து இவர் வந்து பயன்படுத்தவே கிடையாதுப்பா. அதே மாதிரி அந்த 9 இயல்கள் அப்படின்றது பார்த்தோம்லப்பா. ஸோ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். ஓகே, அறத்துப்பாலில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 இயல்கள், பொருட்பாலில் 3 இயல்கள், இன்பத்துப்பாலில் 2 இயல்கள். ஓகே, மொத்தம் பாருங்க. ஓகே, பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல், ஆக மொத்தம் 38 அதிகாரங்கள் கொண்டதான் என்னது இந்த அறத்துப்பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பொருட்பால் பாருங்க, அரசியல், அங்கவியல், ஒழிபியல். ஓகே, அரசியல் சரிங்களா. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 70 கொண்டுள்ளது. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு, மன்னர்களுக்கு, அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் அந்த அரசியலுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் பொருட்பாலில் கொடுத்துருக்காரு. அடுத்த 80 பாலில் பார்த்தீங்கன்னா கலவியல் மற்றும் கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 25 அதிகாரங்கள் கொண்டது. ஆக மொத்தம் 38, 70, 25 133 அதிகாரங்கள் கொண்டதான் என்னது நம்மளோட திருக்குறள். அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 10 பாதி வீதம், மொத்தம் பார்த்தீங்கன்னா 1330 குறட்பாக்களை கொண்டதான் நம்ம திருக்குறள் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். சரியாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறளின் பழமையான உரை. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் நம்ம வந்து பதின்மர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பார்த்தீங்கன்னா பதின்மர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதின்மர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க. மொத்தம் 10 பேர் இருப்பாங்கப்பா. ஓகே, அந்த பதின்மரில் முதலாவதாக யார் வந்து உரை எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார். அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக உரை எழுதியிருக்காரு. யாரோட உரை சிறந்த உரையாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேழகர் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார்ப்பா. அவரோட உரை தான் பார்த்தீங்கன்னா சிறந்த உரையாக கருதப்படுகிறது. அப்போ பரிமேழகர் அந்த உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் பார்த்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். ஓகே, முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னு தஞ்சை ஞான பிரகாசம். ஓகே, தஞ்சை ஞான பிரகாசர் தான் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் முதல்ல அச்சிட்டு இருக்காங்க. எந்த ஆண்டு? 1812. இதுவும் குரூப் 4ல 2022 கேட்ட கேள்வி. ஓகே, திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, திருமலை மற்றும் மல்லர் ஆகிய இருவரின் உரை நமக்கு கிடைக்கவில்லை. அப்போ பதின்மரில் திருமலையர் மற்றும் மல்லர் அவரோட உரை நம்மளுக்கு கிடைக்கல. முதல் முதல்ல உரை எழுதுனது பார்த்தீங்கன்னா மணக்குடவர் அப்படின்னு ஒருத்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரோட உரை சிறந்த உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமேழகர் அப்படின்ற ஒருவரோட உரை தான் சிறந்த உரையா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க, பல்வேறு புலவர்கள், பல்வேறு அறிஞர்கள் வந்து திருவள்ளுவரை திருக்குறளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகே, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு யார்ப்பா சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. ஓகே, என்னது, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு. கம்பனின் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் அப்படின்னு சொன்னது யார்ப்பா, கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருக்கார். கம்பனின் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம். அடுத்தது, இணையில்லை முப்பாளுக்கு இன்னலத்தே, பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்தாலே யாரு, பாரதியார் தான். அதே மாதிரி, யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் எவரும் இல்லை அப்படின்னு சொன்னவரும் பார்த்தீங்கன்னா பாரதியார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் திருவள்ளுவருக்கான மிகச்சிறந்த ஒரு புகழுரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்க, கடுகை துழைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா இடைக்காடனார் அப்படின்ற ஒரு மன்னர் சொல்லியிருக்கார். ஓகே, மன்னர்ல புலவர் சொல்லியிருக்கார். ஓகே, கடுகு, ஓகே, நம்ம சமைக்கிற கடுகு தான். ஓகே, கடுகை தொலைச்சி 7 கடலை உள்ள விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 1.3 அடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளக்கங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவ்வையார் சொல்லியிருக்காங்க, கடுகுக்கு ஏன் போற, அணுவை எடுத்துக்கோ, அணுன்றது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அந்த அணுக்குள்ள ஒரு 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் மாதிரி திருக்குறள் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வையார் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் உள்ளதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. கி ஆ பே விஸ்வநாதம் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி திருவிக்க முக்கியமான இன்னொரு கருத்தும் சொல்லியிருப்பாரு, திருக்குறள் என்பது ஒரு வகுப்பா இருக்கோ, ஒரு மதத்தா இருக்கோ, ஒரு நிறத்தா இருக்கோ, ஒரு மொழியா இருக்கோ, ஒரு நாட்டோ இருக்கோ உரிதன்று அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியிருப்பார். அடுத்த பாருங்க, திருக்குறள். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1971 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திருவள்ளுவர் ஆண்டு கடைபிடிச்சிட்டு வராங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே, நார்மல் இயரோட 31 அப்படின்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ணாலே போதுமானது. அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தேர்வில் வந்து 2042 வந்து திருவள்ளுவர் ஆண்டாக சொல்லுங்க அப்படின்னா இதில் 31 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3-7-0-2 தான் நம்ம என்ன சொல்லுவோம், திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, எந்த இயர் கேட்டாலுமே +31 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது.
அதே மாதிரி திருக்குறளுக்கு வழங்கப்படுகின்ற வேறு சில பெயர்கள் முப்பால், உத்தரவேதம், பொய்யாமொழி, ஓகே, வாயுரை வாழ்த்து, ஓகே, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னாப்போதார், பொய்யில் புலவர், மாதனு பங்கி, ஓகே, வேற என்ன இருக்கு, எஸ், மாதனு பங்கி, இந்த மாதிரி அவருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. தெய்வ புலவர், ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கும் நிறைய பேர் இருக்கு. அப்போ இந்த மாதிரி அவங்களோட சிறப்பு பேர்லும் கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கணும்பா, சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் திருக்குறளுக்கான ஸ்டாட்டிக்கான விஷயம். ஓகே, இதற்கப்புறம் ஓகே என்னென்ன அதிகாரங்கள் எந்தெந்த புத்தகத்தில் இருக்குன்றதை நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ.